தாவீது சொல்லுகிறார், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூரும். எத்தனை பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு குட் நியூஸ், ஒரு நல்ல செய்தி என் காதுகளில் நான் கேட்பேனா? ஒவ்வொரு நாட்களும் ஏதாவது ஒரு காரியங்கள் கேட்கும்போது என் உள்ளம் உடைகிறது. இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியை நான் கேட்க போகிறேன். இன்னைக்கு உங்களுக்கு அந்த வார்த்தை, கர்த்தரின் வாழ்க்கையில சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்வாரா? அம்மே, தாவீது சொல்லுகிறார், என் வாழ்க்கையில நான் நிறைய நெருக்கப்பட்டுட்டேன், என் பாவத்தினால் என் அக்கிரமத்தினால் என் சந்தோஷத்தை நான் இழந்து போயிட்டேன். ஒருவேளை நீங்க அப்படி இழந்து போயிருந்திருக்கலாம், இந்த பரலோக மகிமை சந்தோஷத்தை இழந்து போயிருக்கலாம். தேவனை விட்டு தூரமாய் போனதினால், தேவனை மறந்து போனதினால் யார் தெரியுமா சந்தோஷத்தை இழப்பார்கள்? தேவனை மறக்கிறவர்கள், தேவனை விட்டு தூரம் போகிறவர்கள் சந்தோஷத்தை இழப்பார்கள். உன் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை, உன் உள்ளம் ஆனந்த துதியினால இல்லைனா நீ தேவனோடு இல்லை. நீ கர்த்தரோடு இருப்பாயானால் அவர் உன்னோடு இருப்பார். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது எப்படி இருக்கும்? துக்கம் இருக்குமா? இருக்காது. இயேசு இருக்கிற வீட்டில் சந்தோஷம் இருக்கும், இயேசு இருக்கிற வீட்டில் ரட்சிப்பு இருக்கும், இயேசு இருக்கிற வீட்டில் சமாதானம் இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு நீ சந்தோஷத்தை மகிழ்ச்சியை இழந்து போயிருக்கலாம். ஒருவேளை நான் இழந்து போயிருக்கிறேன், இன்னைக்கு என்னை மன்னியும். உம்மை விட்டு தூரமாய் போனது நிமித்தம், மூக்கு விரோதமாய் பாவம் செய்தது நிமித்தம் நான் என்னுடைய சந்தோஷத்தை இழந்து போயிருக்கிறேன். இன்னைக்கு மறுபடி வர ஆண்டவரே, இளையகுமாரன் எல்லாவற்றையும் கொண்டுட்டு போனான், இழந்து ஒன்றுமில்லாதவனாய் மாறி போனான். அவன் சொல்றான், என் தகப்பனுடைய வேலைக்காரர்கள் கூட எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, மறுபடி போறேன். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன், பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. போய் ஆண்டவர்ட்ட அழுகுறான், தகப்பன்ட்டவே அழுகுறான். தகப்பன் அவனை கட்டி பிடித்து முத்தம் செய்து என்னுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. இன்னைக்கு ஒருவேளை தேவனுடைய சந்தோஷத்தை இழந்து போயினா, தேவ பிள்ளையே இந்த வார்த்தை மூலமாய் வா தேவனிடத்தில். ஆமென். பின்வாங்கி போனா பரவாயில்ல, வந்துரு தேவ சமூகத்தில், மறுபடி வா, இளையகுமாரனை போல திரும்பியும் வா. மறுபடி அந்த சந்தோஷத்தை உனக்கு தருவார், இழந்து போனதை தருவார், இழந்து போன மகிமையை ஊற்றுவார், இழந்து போன கிருபையை தருவார், இழந்து போன அபிஷேகத்தை மறுபடி உனக்கு தருவார். மனிதன் அல்ல, அவ்வளவுதான் என்று புல் ஸ்டாப் வைப்பதற்கு நீ தேவனை மறுபடி உன்னை தாழ்த்தி தேவ சமூகத்துக்கு நீ வருவாயானால் நீ இழந்து போன எல்லாவற்றையும் உனக்கு தந்து அது தகப்பன் அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். வஸ்திரத்தை மாற்றுகிறார், முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறார், பாதரட்சையை கொடுக்கிறார், விருந்து வைக்கிறார். வா, தகப்பனுடைய சந்தோஷத்தில் பிரவேசி, அங்கு விருந்து, அங்கு விருந்து. ஆமென். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில் தரப்போகிறார். தேவனை விட்டு பின்வாங்கி இருக்கிறியா? பரவாயில்ல, ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். உன் இருதயம் துதிக்கட்டும்.